இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு தமிழும் சரஸ்வதியும் எபிசோடில் கோதை வந்துட்டு சொந்த பிள்ளைங்களையே வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணணும், அப்போ மாதம் மாதம் 1 லட்சம் சம்பளம் வந்து உங்களுக்கு தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது கூட ஓகே, ஆனால் வந்துட்டு ஒரு பிள்ளையை வந்து ஒர்க்கர் மாதிரியும் இன்னொரு பிள்ளையை வந்து அவங்க தான் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரியும் வந்து பிரிச்சுட்டாங்க. இவர் வந்து மாங்கு மாங்குன்னு எல்லா வேலையும் செய்கிறாரு, ஒர்க்கர்ஸை வந்து கோஆர்டினேட் பண்ணுறாரு, நல்லபடியாக எல்லாரையும் வேலை வாங்குறாரு தமிழ். ஆனால் வந்துட்டு கார்த்திக் வந்து எல்லாரும் எடுத்திருந்து பேசுறது, நான் தான் பாஸ் அப்படின்ற மாதிரி நடந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நடக்குது. இது வந்துட்டு குடும்பத்தில் இப்போ புதுசாக வந்த வசுந்தராவுக்கு கூட வந்து தப்பு, ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதும் இன்னொருத்தர் வந்து அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதும் வந்து தப்பு அப்படின்ற மாதிரி வசுந்தராவே ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் சொந்த பையன் வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது வந்து நல்லது அப்படின்ற மாதிரி கோதை வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்ன தான் கோபமாக இருந்தாலும் வேறு மாதிரி இதை வந்து ட்ரீட் பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் தனியாக போய் எதாவது பண்ணி பொழைச்சிக்கோங்க அப்படின்றத சொல்லலாம். அதையும் செய்யாமல் நீங்கள் வந்து எங்கள் கூட தான் இருக்கணும், ஆனால் எங்ககிட்ட வந்து நீ அடிமையாக தான் இருக்கணும், உனக்கு நான் சம்பளம் போட்டு தருவேன், உன்னை வந்து இந்த வீட்டில் வந்து ஒருத்தனாக மதிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோதை எடுத்திருக்க முடிவு உங்களுக்கு எப்படி தோணுது இதை பற்றி? உண்மையிலே இது வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல முடிவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.